பல் சொத்த பல் குழி எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு எளிய பற்பசையத்தான் நாம வீட்டிலேயே தயார் செய்ய போறோம் சொத்த பல்லு பல்லுல குழி ஏற்படுறது இதெல்லாம் சாக்லேட்டு நொறுக்கு தீனி இதெல்லாம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க இது பெரியவங்களுக்கும் வரும் சொத்த பல்லு நொறுக்கு தீனியால மட்டும் வரதில்லை நாம பல்ல சுத்தமா வச்சுக்காததாலையும் ஏற்படும் நாம சாப்பிட்ட உணவோட மிச்சம் பற்களோட குழிகளில் தேங்கி நாளடைவில் நம்ம பல்ல அது செதைக்குது அதனால தான் சாப்பிட்ட உடனே நல்லா வாய் கொப்பளிக்கணும் இந்த பல் சிதைவு பார்த்தீங்கன்னா நாம் நிரந்தரமா அந்த பல்ல இழக்கிறதுக்கான முதல் கட்டம் தான் இதை ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னு வச்சுங்களேன் அந்த பல் சிதைவு குழியாக மாறி வலியையும் வீக்கத்தையும் ஏற்படுத்தும் இது தீவிரமாகறப்ப அந்த பல்லையே எடுக்கிற சூழ்நிலை வந்துடும் இத மாதிரி பிரச்சனையை தவிர்க்க ஆரம்பத்திலேயே இது போன்ற தற்காப்பு வைத்தியங்களை நீங்க செஞ்சுக்கணும் எப்படி தயார் செஞ்சு பயன்படுத்தணும் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய இதுக்கு நாம ரெண்டு முறைய பின்பற்றணும் இதை தயார் செய்யறதுக்காக நான் கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு பாத்தீங்கன்னா பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை போக்கக்கூடியது நான் இப்ப ரெண்டு கிராம்பை எடுத்து கல்வத்தில் போட்டுக்கிறேன் இதை நல்லா பொடியாக்கிக்கணும் இதை பாருங்க பொடியாக்கியாச்சு அடுத்தது நமக்கு தேவை வேப்பிலை பொடி இது நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவே கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தலாம் வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த வேப்ப இலைகளை நாமளே கூட பொடியாக்கிக்கலாம் இப்போ நாம் நம்ம பல்ல பலமாக்கக்கூடிய பல் சொத்தையை தடுக்கக்கூடிய பற்பசையை தயார் செய்ய போகிறோம் நாம் ஏற்கனவே ரெண்டு கிராம்பை எடுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து வச்சுப்போம் இதோட சம அளவுக்கு வேப்பில பொடியையும் இதில் சேர்த்துக்கணும் இந்த வேப்பலை பொடி கசப்பாக தான் இருக்கும் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சம அளவுக்கு மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய எடுத்துக்கணும் அதை இதில் கலந்துக்கணும் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ஆலிவ் எண்ணெயோ இல்லை கடுகு எண்ணெயோ இதுக்கு பயன்படுத்தலாம் இதை நல்லா பசை மாதிரி இப்படி கலந்துக்கணும் இப்போ ஒரு பல் துளக்கியை எடுத்து அதில் இந்த பசையை நினச்சி உங்கள் பல்ல தேய்க்க வேண்டியது தான் உங்கள் பல்ல மென்மையாக தேய்க்கணும் பல் ஈறு இங்கெல்லாம் மசாஜ் செய்கிற மாதிரி பல்ல தேய்க்கணும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பல்ல துளக்குங்க இதில் மஞ்சள் இருக்கிறதுனால துணியில் ஏதாவது பட்டுடுச்சுன்னா கரையாகிடும் அதனால ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் வேப்பில பொடியையும் இதில் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் உமிழ்நீரை முழுங்கிடக்கூடாது ரெண்டு நிமிஷம் இந்த பசையை வாயிலையே வச்சுருங்க அதுக்கப்புறமா தண்ணீரால் வாயை நல்லா கொப்பளிச்சுடுங்க இதை செஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு முறை என்னென்னா ஒரு கிளாஸில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணீரை எடுத்துக்குங்க அதில் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு உப்பை கலந்துக்குங்க இதை நல்லா கலக்கிக்கிட்டு இந்த நீரை வாயில் விட்டு நல்லா கொப்பளித்து வெளில துப்புங்க ஒரு ரெண்டு முறை இதை மாதிரி செய்யுங்க இந்த ரெண்டு முறையையும் நீங்கள் செய்கிறப்ப உங்கள் பல் சிதைவு பல்லுல குழி ஏற்படுறது இதெல்லாம் தடுக்கப்படுது காலையில் எழுந்த உடனே இதை மாதிரி பல் துளக்கணும் அதே மாதிரி இரவு தூங்க போறப்பையும் இதே முறையில் நீங்கள் பல் துளக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பல் சேதமாகறது தடுக்கப்படும் பல்லு இடுக்கல உணவு துகள் தங்குனாலோ குச்சி குண்டூசி இதனாலலாம் பல்லு குத்துனாலோ கிருமி தொற்று வந்து ஈரெல்லாம் வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை பல்லு தேய்க்கிறப்ப ஈர்லேருந்து ரத்தமும் கசிக்கும் வாய் நாற்றமும் வரும் கொஞ்ச நாளில் பல் ஆட்டம் கண்டு கீழே விழுந்துடும் இதுக்கு பயோரியா அப்படின்னு பேர் பல்லில் உள்ள இந்த பாக்டீரியா இதயத்துக்கு போனால் இதய வாழ்வில் கூட பிரச்சனை வரும் அதனால தினமும் ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் இதெல்லாம் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா பல் சுத்தமாகி ஆரோக்கியமாக இருக்கும் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா உடனே தண்ணீரால் வாய் குப்புளிக்கணும் குளிர்பானங்களை அதிகமாக குடிக்கக்கூடாது மது புகையில் பான் மசாலா இதெல்லாம் பல்லுக்கு எதிரி கண்டிப்பாக தினமும் ரெண்டு வேலை பல் துளக்கணும் ஆயில் புள்ளிங்க நீங்கள் தினமும் செஞ்சால் உங்களுக்கு சொத்த பல் வராமல் தடுக்க முடியும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல்சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்